ருத்ரவரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல கீர்த்தி அப்படிங்கிற பொண்ணு இருந்தா. ஒரு கிராமத்துல எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவ படிச்சிருந்தா. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீர்த்தியோட அம்மா அவகிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. அம்மா கீர்த்தி, அமெரிக்காவில இருந்து உன் பெரியப்பாவோட பையனும் பொண்ணும் வராங்க. அதனால நாளைக்கு காலையிலயே சீக்கிரமா எழுந்துருச்சு வீட்டை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திருமா. ஓ, அப்படின்னா அக்கா தம்பி ரெண்டு பேரும் வராங்களா? அவங்கள பாக்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுகிட்டு இருந்தமா. அப்படின்னா அது நாளைக்கு நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில கீர்த்தி சீக்கிரமா எழுந்திருச்சு வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தப்போ ஃபாரின்ல இருந்து நிஷா அவளுடைய தம்பி ஹர்ஷா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே கீர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அக்கா, பயணம் எல்லாம் எப்படிக்கா இருந்துச்சு? எப்படி அது நல்லா இருக்கும். ரோடெல்லாம் ஒரே பள்ள பள்ளமா இருக்கு. எனக்கு பாடி பெயின்ஸ் வேற வந்திருக்கு. ஐயோ, ஒரு நேரத்துல இங்க வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சிட்டேன். இது கிராமம் இல்லையாக்கா, அதனால இங்க அப்படிதான் இருக்கும். முதல்ல நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நிஷா உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு வெளியே வந்தா. அதுக்கப்புறம் அவளுடைய மொபைலை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா. ஆனா மொபைல்ல கொஞ்சம் கூட சிக்னலே இல்ல. ஏய் கீர்த்தி, இங்க என்ன எனக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது? நான் அர்ஜென்டா ஒருத்தங்களுக்கு முக்கியமா கால் பண்ணணுமே. அக்கா, இங்க சிக்னல் அந்த அளவுக்கு கிடைக்காது. நம்ம ஊருக்கு எல்லைக்கு போனா அங்க கொஞ்சம் கிடைக்கும். நம்ம வேணா அங்க போயிட்டு வரலாமா? அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கிளம்புனாங்க. அப்படி அவங்க வயலோரமா போகும்போது நிஷா மொபைலுக்கு சிக்னல் கிடைச்சு அவ கால் பண்ணி யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ ஹர்ஷா தூரத்துல யாரோ நாத்து நட்டுகிட்டு இருக்கிறத பார்த்து கீர்த்தி கிட்ட கேட்டான். அவங்க ஏன் சேத்துல இறங்கி அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது விவசாயம் ப்ரோ. அதுல இருந்துதான் நமக்கு ரைஸ் கிடைக்கும் தெரியுமா? ஓ அப்படியா? ஆனா அமெரிக்காவில இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது சிஸ். நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் டாலர்ஸ் கொடுத்தா எங்களுக்கு அரிசி கிடைச்சிரும். அந்த மாதிரி ஈஸியா கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ் உங்க ஊர்ல கிடையாதா? அப்போ கீர்த்தி சிரிச்சுக்கிட்டே, ஹே அதெல்லாம் இல்லடா, நாங்க இங்க விளைவிக்கிற அரிசி தான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிற அரிசிய நாங்க தாண்டா வெளிய வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஓ இஸ் இட்? ஆனா இன்னைய வரைக்கும் எனக்கு ரைஸ் இப்படிதான் வரும் அப்படிங்கறது தெரியவே தெரியாது அப்படின்னு அவங்க நாத்து நடுறத பாத்துக்கிட்டே இருந்தான். இந்த பக்கம் நிஷாவும் கால் பேசி முடிச்சிட்டான். தேங்க் காட், கால் பேசுறது முடிஞ்சு போச்சு, நாம போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஊஜனங்க நிஷாவை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கவனிச்சு நிஷா கீர்த்தி கிட்ட இப்படி கேட்டா. ஏ கீர்த்தி, எதுக்கு இவங்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு முன்னாடி இவங்க மனுஷங்களை பார்த்ததே கிடையாதா? அதுக்கு கீர்த்தி இப்படி சொன்னா. ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் வித்தியாசமா இருக்குல்ல. எங்க ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க யாருமே இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட மாட்டாங்க, அதனாலதான் அவங்க எல்லாரும் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, இங்க யாரும் இப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்களா? ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. வெயில சுத்தி வீட்டுக்கு போனதுனால நிஷா ஹர்ஷா ரெண்டு பேருக்குமே ரொம்ப தாகம் எடுத்தது. அதனால அவங்க தண்ணி கேட்டாங்க. அப்ப கீர்த்தி மண்பானையில இருக்கிற தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. ஓ மை காட், என்ன இது, மண்ணுல இருந்து தண்ணி கொண்டு வந்து குடுக்கறீங்க? எனக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர் வேணும், இந்த மண்ணுல இருக்கிற தண்ணி வேண்டா. ஹேய், மண்ணு தண்ணி இல்லடா, இது உடம்புக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. இது ஃப்ரிட்ஜ் வாட்டரை விட உண்மையிலே ரொம்பவே டேஸ்டா இருக்கும்டா. நீ நினைக்கிற மாதிரி இதுல மண்ணெல்லாம் இல்ல, வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவங்க ரெண்டு பேரும் டவுட்டாவே அந்த தண்ணிய வாங்கி குடிச்சாங்க. வாவ், உண்மையிலேயே இந்த தண்ணி ரொம்பவே டேஸ்டியா இருக்கு சிஸ். கண்டிப்பா இது ஃப்ரிட்ஜ் வாட்டரை விடவே நல்லா இருக்கு. நாங்களும் அமெரிக்காவில இந்த மாதிரி பாட் வாட்டர் குடிக்கவே ட்ரை பண்றோம். அப்படி நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவங்க மூணு பேரும் சரி அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அப்போ தூரத்துல ஒரு இடத்துல தண்ணி பம்ப் இருந்துச்சு. ஹேய் கீர்த்தி, அங்க பாரு, நாம விளையாடுறதுக்காக எவ்வளவு பெரிய பொம்மையை வச்சிருக்காங்க அப்படின்னு, வா நாம போய் விளையாடலாம். ஐயோ அக்கா, அது விளையாட்டு பொம்மை இல்ல, அது போரிங் பம்ப். போரிங் அப்படின்னா? அதுல நீளமா ஒரு ராட் தொங்கிக்கிட்டு இருக்குல்ல, அத மேல கீழே தூக்கணும்னா அதுக்குள்ள இருந்து தண்ணி கொட்டும். வாங்க நான் அதை காட்டுறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல கூட்டிட்டு போய் அவ பம்ப் அடிக்க ஆரம்பிச்சான். அப்போ அதுக்குள்ள இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சது. அத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. சிஸ், இது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு.
இந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்தா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு உண்மையிலேயே இந்த கிராமம், இந்த கிராமத்தில் இருக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. எஸ் ப்ரோ, எனக்கு கூட இந்த கிராமம் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம். அதுக்கப்புறம் நமக்கு எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம கீர்த்தியோட ஊருக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி அவங்க மூணு பேரும் அந்த பம்ப் அடிச்சுக்கிட்டு தண்ணியோட விளையாடிக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில இருந்து வந்த அக்கா தம்பி ரெண்டு பேரும் கிராமத்துல இருக்கிற நிறைய பொருட்களை பார்த்து டவுட்ஸ் மேல டவுட்ஸா கேட்டு அவங்க எல்லாரும் கீர்த்தி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெளிநாட்டை விட கிராமத்து அழகு நிஷாவுக்கும் ஹர்ஷாவுக்கும் ரொம்பவே பிடிச்சது. ஃபாரினை விட கிராமமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க. தேவாபூர் டவுன்ல இருக்கிற ஜெயத்ரா அபார்ட்மெண்ட்ஸ்ல சந்தோஷ் புவனா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொந்தமா ஒரு வீட்டை வாங்கியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே நூத்தனா சிரி அப்படிங்கிற ரெண்டு அழகான பெண் பசங்க. பெரிய பொண்ணு நூத்தனா சந்திரிகா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ல ப்ரோக்ராம் டெவலப்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சின்ன பொண்ணு சிரி சந்திரிகா டிவியில ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருந்தா. நூத்தனா சிரி ரெண்டு பேருமே குறும்புக்கார அக்கா தங்கச்சி. ரெண்டு பேருமே ரெடியாகி ஹாலுக்கு வந்து நின்னாங்க. அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய அப்பா அம்மா ரெடியாகி வந்திருந்தாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்கல்ல, சரி ஏன் கரன்சி நோட்ல காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சொல்லுங்க. சும்மா பதில் சொன்னா அதுல என்னமா கேக்கு இருக்கு. ஓகே டாடி, நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நாங்க வாங்கி கொடுக்கறோம். ஒருவேளை அம்மா ஜெயிச்சாங்கன்னா அவங்க கேட்ட நகையே நாங்க வாங்கி கொடுக்கறோம். அது கேட்டதும் அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. அவரு அழுதா அந்த நோட்டு நனைஞ்சிடும்ல அதனால. வாவ், கரெக்ட் ஆன்சர் டாடி, நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன். அப்பாடா, ஏன் ரெண்டு சவரன் நகை மட்டும் வந்துடும். அதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு கேப் புக் பண்ணி அங்கிருந்த ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போனாங்க. சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு இப்போ என்ன உதவி செய்யணும்? கொஞ்சம் உடம்பெல்லாம் பிடிச்சி விடுமா, காலையில இருந்தே உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. என்ன மேடம் என்ன சொல்றீங்க? சாரி, ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். நாங்க கூப்பிடும் போது மட்டும் வந்தா போதும், இதுவே நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஓகே அப்படின்னு சொன்னதும் அந்த சேல்ஸ் கர்ல் முகத்தை திருப்பிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க நாலு பேரும் சோஃபா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு சோஃபா பக்கத்துல வந்தாங்க. அப்பா நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி எடுக்கலாம்ப்பா, உட்காரது மட்டும் இல்லாம நீங்க அங்க போய் படுத்துக்கலாம். ஏன், அப்ப பெட்ரூம்ல இருக்கிற கட்டிலையும் பெட்டையும் என்ன பண்றது, எங்கேயாவது தூக்கி போட்டு போறோமா? ஐயோ அப்படிலாம் இருக்குமா, பெட்ரூம்ல கட்டில பெட்டி எல்லாம் இருக்கும், ஹால்ல தான் சோஃபா இருக்கும். அம்மா இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கம்மா அப்படின்னு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு என்ன சோஃபா வாங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சோஃபா பக்கத்துல போய் நின்னாங்க. அந்த சோஃபா ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்போ அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கூட அந்த சோஃபா பக்கத்துல போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேல்ஸ் கேர்ல கூப்பிட்டாங்க. இந்த சோஃபாவோட விலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரியா சொல்லணும்னா 100,000 ரூபாய் மேடம். அவ்வளவுதான், அதை கேட்டது பூனா மயக்கம் போட்டே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் நூத்தனா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா மூஞ்சில் தெளிச்சா. கொஞ்சமா கண்ணை திறந்து பார்த்தா பூனா. அவளுக்கு இன்னும் மயக்கம் சரியா தெரியல. அப்ப அவ சேல்ஸ் கர்ல பார்த்து, கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்ப்போம், அதுக்கு 100,000 ரூபாய் செலவு பண்ணணுமா? ஐயோ அம்மா, உனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கலையா? பிடிச்சிருக்குன்னு நல்ல பாம்பு கிட்ட கடிக்க சொல்லி சொல்ல மாட்டோம் இல்லையா நம்ம? பிடிச்சிருக்குன்னு பச்சை மிளகாவை அப்படியே சாப்பிடுவோமா, காரம் தலைக்கேறிடுமே. ஐயோ அம்மா இருக்கட்டும் விடுமா, நீங்க ரொம்ப நல்லா தான் பாத்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். பூனாவுக்கு அந்த சோஃபாவை வாங்குறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை, அதனால அவ சேல்ஸ் கர்ல அங்க கூப்பிட்டு, ஏமா 100,000 ரூபாய் கொடுத்து இந்த சோஃபாவை எடுத்துட்டு போக போறோம், அதனால கத்தியை வச்சு குத்தினாலும் பிளேடு வச்சு கிழிச்சாலும் இந்த சோஃபாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல. நீங்க எங்க ஷாப்லயே அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டணும், அதை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா நீங்க பணம்லாம் கட்ட தேவையில்லை. அதை கேட்டதுமே சந்தோஷ் பசங்க ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. அப்ப பூனாவோட முகம் சின்னதாயிடுச்சு. அதுக்கப்புறம் நூத்தனா அதுக்கான காசை கொடுத்துட்டு பில் பேமெண்ட்டை பே பண்ணிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி மறுபடியும் கேப்ல ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போனாங்க. அங்க அவங்க டிவிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி 60,000 ரூபாய் டிவிய கட்டினா. ஆனா நூத்தனா
90,000 ரூபாய் டிவியை தான் காட்டினான். அடக்கடவுளே, நடமாடுற கலர்ஃபுல்லான ரெண்டு கேரக்டர் வரும், இதை பார்க்கறதுக்கு 90,000 ரூபாவா? ஐயோயோ, இங்க ரொம்பவும் மோசம் பண்றாங்க. சரி, எதுவும் பேசாம போய் பில்லை பே பண்ணா. அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களையும் அவங்க வாங்கினாங்க. சோஃபா டிவி ரெண்டுமே வீட்டுக்கு வந்துச்சு. அதை அவங்க ஹாலில் அழகா ரெடி பண்ணி வச்சாங்க. சந்தோஷ் சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் புவனா கொஞ்சம் காய்கறிய அந்த சோஃபால வச்சிருந்தா. அதை பார்த்தது நூத்தனாவுக்கு கோவம் வந்துச்சு. அம்மா, நான் 1,00,000 ரூபாய் கொடுத்து சோஃபா வாங்கினது நாங்கள் உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு, உன்னுடைய காய்கறி எல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சோஃபாவில் இருந்த காய்கறியை எடுத்துட்டு புவனா கையில் கொடுத்தான். புவனா அதுக்கு எந்த பதிலும் பேசாமல் எடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் சாயந்தரம் நூத்தனா சிறிய ரெண்டு பேரும் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. ரெண்டு பேருமே சோஃபால உட்காந்து டிவியை பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. நூத்தனா நியூஸ் சேனல் வச்சான். ஐயோ அக்கா, சீரியல் கொஞ்சம் ஏதாச்சும் வெய்ய. சீரியல்ஸ் வேண்டானே தங்கச்சி, கொஞ்சம் நேரம் நியூஸ் பார்க்கலாம். ஐயோ அக்கா, நீ வந்ததுலேருந்து நியூஸ் மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரே ஒரு சீரியல்க்கா, 1:30 தான். அதுக்கப்புறமா நான் உள்ள ஒர்க் பண்ண போயிடுறேன். அந்த 1:30 எதுக்கடியே அந்த சீரியலை வச்சு தொலையணும்? போ, நிறைய ஒர்க் இருக்கும், உள்ள போய் முதல்ல ஒர்க்க முடி. ஐயோ அக்கா, வேலைன்னா எப்பவும் இருக்கிறது தான். அதுக்காக சோஃபால உட்காந்துட்டு டிவி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? இந்த டிவி நான் வாங்கினது அப்படின்னு சொல்லி அவ டிவி ரிமோட்டை எடுத்துக்கிட்டா. சரி, அப்படின்னா இது என்னுடைய சோஃபா, இதில் உட்காராத எழுந்துரு. ஆமாம், பெரிய டப்பா சோஃபா, இது இல்லைன்னா என்ன சேரில் உட்காந்துக்கிறேன். ஏன் சோஃபாவை டப்பா சோஃபான்னு சொன்னனா, உன்னோட டிவியும் டப்பா தான். அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை, சவுண்ட் நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. இதெல்லாம் ஒரு டிவி, இதை பார்த்து நாங்கள் சந்தோஷம் வேற பண்ணணுமா? டிவியில் குவாலிட்டி இல்லை, சவுண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் யாரோ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்கள நான் என்ன சொல்லணும்? அவங்க குருடா இல்ல செவிடா? சேத்துல கல்ல வீசி எரிஞ்சா என் மேலதான் சேருப்படும். அதனாலதான் எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்கேன். அட ஆமாக்கா, அந்த சேரு நீதான் அப்படிங்கும் போது உமலையே நீ கல்ல போட்டு பேசல. அப்ப நான் சேருனா நீ என்ன தங்கம்மா? அப்கோர்ஸ்கா, ஒரு வீட்டுல ஒரு நல்லவங்க இருந்தா ஒரு கெட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த கணக்குப்படி பார்த்தா நீ சேருனா நான் தங்கம் தானே. இப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் டிவிக்காகவும் சோஃபாக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க பெட்ரூமில் போய் படுத்து தூங்கிட்டாங்க.